என்ன அர்த்தத்தில் இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? அந்த ஒரு வீட்டை நம்பித்தார நாமளே இருக்கிறோம். அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டையும் வரணும்னு கேட்டியா? யார் தச்சு தருவான்? இவன் தச்சு தருவானா இல்ல உங்க அப்பா தச்சு தருவானா? இவனா கிழிஞ்ச துணியை தச்சு போட்டுறான். என்னடா அது குண்டாவும் கையுமா? பத்து வீடு பிச்சை எடுத்தீங்க மாதிரி இல்ல உங்களை பாத்துட்டு போலான்னு. நாங்க என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூரா பாக்குறதுக்கு? சே, ரொம்ப நீசன்ஸ் இருக்கப்பா. ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்தா எடுத்துட்டு தோல. இந்த பாரு, நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரம் வை. நாங்க ரெண்டு பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். அவர் இருக்காரா? அவருன்னா எவரு? உடுமலைப்பேட்டையை தாண்டி 40 கிலோமீட்டர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கே, அது என்ன ஊர்? பழனி. அந்த பழனியில என்ன இருக்கும்? சாமி. பழனியும் சாமியும் சேர்ந்தா பழனிசாமி. அவர்தான் எனக்கு வேணும். பழனிசாமிங்கிற அந்த பேரை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நான் தான் அவரை கட்டிக்க போறவளாச்சே. ஆமா, அவர் எங்க போயிருக்கார்? டீ குடிக்க. எப்ப வருவார்? இப்ப வரும். அவர் வந்தா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். அவர் வந்ததும் நான் பின்னாடியே நைஸா வந்து பூச்சாண்டி என்ன கட்டி புடிச்சுக்கிறேன். அவருக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். வாட் எ சன்ரைஸ்னா. அதுக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணு புரியாது. வரட்டா, நான் அங்க இருக்கிறேன். அதுக்குத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுகளுக்கு பொம்பளைய மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது. எவனை வேணாலும் எனக்கு பிடிக்கும். இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பதில் ஒரு வாழ்க்கை? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. யோ, அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவாரி நாய் ரெண்டு பேரும் டீ குடிக்க போறாங்கன்னு சொன்ன. யாரா தெல்லவாரி? யாரா? ஏண்டா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர்னு சொல்லி. என்னையா சொல்ற? டீச்சர்? ஐயா, என் வாழ்க்கையில் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னோட வச்சு தெரியாது. வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சிட்டியே என் இதயத்தில். அட இதய நல்ல என்ன, வாழ்க்கையவே கெடுத்தவன அறுவாள் எடுத்து போடப்பா. கட்டிட்டுமா? ஓடுதல தூக்கில் தொங்கறது நீ தான். உங்களை தூக்கில் தொங்க விட மாட்டேன். நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களை காண ஓடி வந்தேன். இதுதான் அமைப்புங்கிறது. நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன். தேடி வந்து அமைத்து பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனும் வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, காட்டு. அத்தான் செத்தேன். நண்பா வந்துரு. அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சு. பழனிசாமி சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுடா. பாரப்பா பழனி அப்பா, பட்டணமா பட்டணமா. ஸ்கூலத்தான் மூடிட்டு போன. நீ எதுக்கு வந்த? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா மறந்துட்டேன். என்ன? பழனிசாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அவர் என்னடா என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு. என்ன உழைச்சிட்டாரு, அது வேற விஷயம். தண்ணி இருந்தனால, இல்லன்னா தவிடு பொடி ஆகிருப்பான். அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே. 77 ஜென்மத்துக்கு எனக்கு தாந்த குடுப்பின் இல்லாம போச்சு. ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன். என்னது? டீச்சரா? மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பா. அப்ப காது வாயெல்லாம் கடை வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் இருக்குதுயா? எங்க? வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது. ஓ, கராத்தே ஸ்கூல் டீச்சர். அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பழனிசாமிய கட்டிக்கிறியான்னு அர்த்தம். இது கூட தெரியாம தான் எங்களை இங்க பியூனா வச்சிருக்காங்களா? ஐ வில் மேரி யூ. கரெக்ட். சூப்பர். போற கராத்த ஸ்கூல பாக்குற, வெற்றியோட திரும்புறேன். பாடுவா பிச்சு போடுவேன். ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா? அது நியாயமா? பச்சைமே அந்த அறுவடை என்னது புதுசா லெட்டர்? ஓ, வாடகைய வாயில கேக்குறது கூச்சப்பட்டு தயவு செய்து வாடகையை கொடுத்து விடுங்க. லெட்டர் எழுதிருக்கே நீ? இல்ல, என் பொண்ணு கல்யாணம். அட கடவுளே கடவுளே, உனக்கு ஆனதே தப்பு. உன் பொண்ணுக்கு எல்லாம் ஒரு கல்யாணமா? பேசாம அதெல்லாம் விட்டுற, அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும். நீங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணு மாப்பிளை ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படி? இப்படி. அட்லீஸ்ட் இந்த 100 ரூபீஸ்க்காக
அதெல்லாம் ஒரு ஊரு, அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப, அந்த வரப்பட்டிக்காரில வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா? முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு, மூணு நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன். என்னடா அது பழம் பூம்பழமா? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது. வரும்போது ஒரு சாத்து கொடி நாலஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது. பிச்சைக்கார பசங்கடா நீங்க. சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மஞ்சாரிசியா? ஆமா கொண்டா. என்னது ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் இங்க வீசிருக்கேன்ல, நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழும், அவங்களை புடிச்சுக்க சொல்லு. ஏங்க அவன் அவங்களை மதிக்க மாட்டேங்கிறான, அப்புறம் என்ன பூ பழம் பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க? உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? என்ன அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி வாய் ஊமை காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுவாயா? மோசமான ஆளோ தம்பி பழனிசாமி, என் பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கையோட 100 ரூபாய் கொடுத்தேன், அடகதான் தர்றது இல்ல, கல்யாணத்துக்கு வாங்க கூப்பிட்டேன் பணத்தோட உள்ள போயிட்டான். அப்படியா? தப்புதான். பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன், வந்து பொண்ணு வீட்டுக்காரன் கூட மாட வேலை செய்யறேன். ரொம்ப நன்றி தம்பி. பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர். சிவகோத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லோட லோடன்னு புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாத? சரி தெரியாமலே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் கல்யாணம் வீட்டுல அந்த பொண்ணு பார்த்துட்ட பார்த்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ பேர் தெரியாத. அவங்க அப்பா பேர் ஊர் பேர் தெரியுமே? அதான் மாரிமுத்து கவுண்டர் மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிறே. அவங்க அப்பா கிடக்கிறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவான். இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கோம்பு படிச்சவங்க வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல நான் கில்லாடி கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். பைக்காமி சொல்லு இரு ஹோர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பார்க்கலாம்ல? இந்த பாரு, இந்த இருகூர் பள்ளபாளையம் பாம்பட்டி இந்த மூணூருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவங்கும் தான் வர மாட்டேன். நீயே போய் பாத்துட்ட பொண்ணு பாத்துக்கான் ஒரு சரியான அவசரம் கொடுக்கப்பா. என்ன எதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு நாலு அப்பா பீட்டேன். இந்த பாரு, தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பனை அப்புனதை விட தெரிஞ்சே நீ அந்த குஞ்சு கவுண்டன் நாலு அப்பா அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி நடந்து போச்சு, இருகூருக்கு இங்க வந்து குஞ்சு கவுண்டர் பார்த்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வையா. எது இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி? சேச்சே, இருகூருக்கு நான் வர்றத பத்தியோ போறத பத்தியோ எனக்கு ஒண்ணு இல்ல பழனிசாமி. சின்ன வயசுல இருகூர் தெலுவில் நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா? சே, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையா அந்த பொண்ணு மூஞ்சி, அதை விட 1000 பொண்ணை தூக்கி போடுற, கப்பு கப்புன்னு பிடிச்சிக்க. இல்ல தண்டமணி, என்னமோ தெரியல அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டக்கால்ட்டி விட மாட்டான் போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? அனைவரும் வணக்கம். பெண்களே, இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே, சொந்த வீடு வைத்திருப்போரே, அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே, எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். கொட்டும் மழையானாலும் சரி, கொடும் புயலானாலும் சரி, துடிக்கும் ரத்தமானாலும் சரி, கடிக்கும் நாயானாலும் சரி, இடிக்கும் இடியானாலும் சரி, எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, நான் பேச்சு நிறுத்த போவதில்லை. இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள். ஓட்டியா? இந்த மோதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. நான் கூப்பிடுறேன். என்ன பழஞ்சாமி, நல்ல சாதிசனத்துல பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறியா? இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுரா. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையா இருங்க. நான் உனக்கு உபத்திரவம் பண்றேனா? குடி சாப்பிடாதீங்க.
பழனிசாமி மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொன்னா. சரி போனா போகுது, ரிக்கார்ட் டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன். இங்க அவனை பார்த்துன்னு இந்த காதல் பண்றது, கையை இப்படி நீட்டுறது, இதெல்லாம் வச்சுட்டீங்க சில்லு தட்டி விட்டுருவேன். என்னுடைய ஆசைகளுக்கு யாராலும் அனுப்பிவிட முடியாது. இப்படி அணை போட்டா இருக்கிற அணையும் உடஞ்சு போயிடு. நீ ரொம்ப பேசுற, சில்லு மூக்கு உடைச்சு விட்டுருவேன். நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற போறது இல்ல. நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓடப்பேன் தெரியுமா? அடி போடி புளியாங்கொட்டு. நீ என்ன கொப்பரே வந்தால என்ன துரத்த முடியாது. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? மீசி வச்சு தேய்ச்சு விட்டுருவேன். வாயா தா குஞ்சு கண்டா. அந்த ஆளை கூப்பிடுறா. இந்த ஆளு வேற யாரும் இல்ல, உங்ககிட்ட 1400 ரூபாய் கடன் வாங்கிட்டு துண்டக்கான துண்டக்கான ஊரை விட்டு ஓடல, அதுதான் இது பாரு. அந்த 1400 ரூபாய் நீ குடுத்துட்டு வந்து நான் ஊருக்கு போறேன். யாரை நம்பி வந்தா? அவனையும் 4 நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஊருட்டு எப்படி போறது என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. என்னது பணம் 1400 ரூபாய் இருக்குதுங்க. ஆமாங்க, உங்க இறுதி கடனை முடிச்சுட்டு போலான்னு வந்தனுங்க. இறுதி கடனா? கடைசியா குடுக்கறதுக்கு பேரு அதானுங்க. ஓ அப்படி சொல்றியா நீ? நான் கொஞ்சம் உட்காரலாங்களா? உட்கார் உட்கார், கடனை தான் திருப்பி கொடுத்துட்டியே, எத்தனை வருஷமாச்சு. ஆமா, இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ? நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் நானும் வந்தேன். லாரி இல்லையா? ஆமாங்க, லாரியில் நீங்க பின்னால ஏறி வந்தீங்க, நான் முன்னால ஏறி வந்தனுங்க. கிளீனர் கூட இல்லீங்க, நான் டிரைவரோட வந்தனுங்க. நீங்க புலம்பிட்டு இருந்தது நான் கேட்டனுங்க. புலம்பிட்டா? இங்க மூஞ்சி கேட்டு. இல்லீங்க, எனக்கு அந்த அருகது இல்லீங்க. நீங்க அம்சவாடியை பார்க்க வந்தீங்க. ஆமா. நான் பழனிசாமியை பார்க்க வந்தேனுங்க. ஆமா, அப்படி மாட்டிட்டு தான் போறதுக்கு வழி இல்ல, கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல. இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிருந்தேங்க. அப்ப என் கடையை திறக்கலாமா? ஆமாங்க, பாருங்க அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு 4 பேர் நிப்பானுங்க. ஆமா இருக்கிறானுங்க. அவனு கிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? பெரியவர்களே தாய்மார்களே, இன்னைக்கு குஞ்சு கவுண்டர் சட்னி தான். எல்லாத்துக்கும் வணக்கம். பெரியோர்களே தாய்மார்களே, அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு. அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்துருப்பான். ஆனா இப்போ வாட் ஆர் லக்கி சான்ஸ், ரத்த ரத்தமா கக்கி சாக போறான். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? இன்னார் இப்படித்தான் சாகணும்னு எழுதியிருந்தா? சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம் பண்ணுவோம். லாரிக்கார நம்மள இந்த முக்கில வந்து உட்கார சொல்லி இருக்கிறான். முக்கில உட்கார்ற ஆளா நானு? நிறுத்திட்டீங்க. இன்னும் கொஞ்ச
எப்படி சொல்ற? கோவில்ல சத்தியம் பண்ணி கொடுத்தத மறந்துட்டியாரு ராஜா? உனக்கு எப்படி தெரியும்? பழனிசாமியும் அம்சவேணியும் சத்தியத்தை மீறி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா உன் வாயில இருந்தும் மூக்கில இருந்து ரத்ரத்தமா கக்கி கக்கி சாவேன்னு பூசாரி சொன்னத மறந்துட்டியா? உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் பால்ல ஜரிதாவை கலந்து கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க. நீ யமலோகத்துக்கு கோயிங் கோயிங், ஐ அம் சொர்க்கலோகத்துக்கு கோயிங் கோயிங். பால்ல கலந்தாச்சா? ஆ குடுத்தாச்சு. கோ குடுத்தாச்சா? நான் பொழைப்பனாப்பா. கண்டமானி என்ன மாட்ட வச்சியல்ல? இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன். நான் ரெண்டு நாளா தேடுறேன், குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கறி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா? பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, பெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில், வெள்ளி பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன ரெண்டு கரடி சுத்துது? ஓ அந்த ரெண்டுல ஒண்ணு குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும் போது சிரிப்பா? ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். அச்சோ இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தினா 100 ரூபாய் கத்தும். எது ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. இந்தா நான் சுத்தினது நான் பொறிக்கிறேன், நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆயி சூப்பர் மார்க்கெட் வெயி கக்கே. நோட் மட்டும் கக்கே, நல்ல கக்கே. அப்பா பேரன்பா, அந்த பெரியோர்களே தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? கரடி செத்து போச்சா? பணம் தான் கக்கல, இருக்கிற காசு பஸ்ஸுக்காக பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ